இனிய நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத கஷ்டங்களா இருந்தாலும் அதை உடனடியாக தீர்த்து வைக்கிறது அந்த அம்பாள் தான். அம்பாளை சக்தி தேவியை முழு மனதோடு நம்பி வழிபாடு செய்கிறவங்க யாருமே கைவிடப்பட்டது கிடையாது. உலகத்தையே காக்கும் ஆயிரம் கண் படைத்த அம்மன் வழிபாட்டை பற்றி தான், அதுவும் இந்த ஆடி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமையில் அம்மனை எந்த முறையில் நாம் வழிபாடு செய்யணும் அந்த அதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போடலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறங்க. இந்த பதிவு பதிவுக்கேற்ற பாடலோட ஆரம்பமாகுது. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கஷ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சு விடுறோம். ஆனால் அந்த கஷ்டத்தில் பல வகை இருக்குது. பண கஷ்டத்துக்கு ஒரு பரிகாரம், மன கஷ்டத்துக்கு ஒரு பரிகாரம், கடன் பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம், உடல்நிலை சரியில்லாததுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு இப்படி தனித்தனியாக பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க கூட அம்பாளை வேண்டி இந்த ஒரு பரிகாரத்தை மனநிறைவோடு செய்தாலே வந்து போதும், வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்றது வந்து ஐதீகம். அம்மன் வழிபாடு அப்படின்னாவே அதில் மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழத்துக்கு அதிவீத சக்தி உண்டு. அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மஞ்சளை பற்றி தான். மஞ்சளை கொண்டு அம்பாளுக்கு எந்த வேண்டுதலை நாம் செய்தாலும் அதை அம்பாள் வந்து மன நிறைவோடும் முழு மனதோடு உடனே ஏற்றுக்கிட்டு நமக்கு வேண்டிய வரங்களை மனம் குளிர்ந்து அள்ளி தருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டு இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது அம்மன் கோயிலுக்கு இந்த வேண்டுதலை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். வேண்டுதலை வச்சு இந்த மாலையை கட்டுக்கொண்டு போய் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். அதுவும் இந்த மாலையை உங்கள் கைகளாலேயே கட்டி கொண்டு போய் நீங்கள் போட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் விரைவில் வந்து தீர்க்கப்படும். அது என்ன மாலை அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். விரலி மஞ்சள் மாலை தான், 11/21. இந்த மாதிரி ஒற்றைப்படை கணக்கில் விரலி மஞ்சளை வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும். அந்த விரலி மஞ்சளை பூ கட்டுறது மாதிரியே ஒரு மஞ்சள் நிற நூலில் மாலையாக வந்து கட்டி அதை கொண்டு போய் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு, அதாவது கோவில் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து நீங்கள் அம்பாளுக்கு அதை வந்து போட சொல்லணும். இந்த மாதிரி செய்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையாக அனைத்துமே வந்து தீரும். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத கவலைகள் ஏதாவது இருந்தாலும், மன குழப்பங்கள் இருந்தாலும் அது உடனடியாக தீரும் அப்படின்றது சொல்லப்படுது. தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, தீராத பணப்பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாலையை முடிஞ்ச வரைக்கும் வாராகியம்மன் கோவிலுக்கு செலுத்துவது மிகவும் நல்லது. அதுவும் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை, இந்த கடைசி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி அன்னைக்கு வந்திருக்கு. இந்த திதியில் இந்த மாலையை கொண்டு போய் நீங்கள் வாராகியம்மனுக்கு செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் வந்து கிடைக்கும். எதிரி தொல்லை இருக்கிறவங்க இந்த மஞ்சள் மாலையை வாராகி அம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளையும் செலுத்தி வழிபாடு செஞ்சுட்டு வர்றப்போ மிக நல்ல பலனை அது வந்து கொடுக்கும். வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு இந்த மூணு நாளில் எந்த கிழமையில் உங்களால் வந்து முடியுமோ அந்த கிழமையில் இந்த மஞ்சள் மாலையை அம்மன் கோவிலுக்கு போய் நீங்கள் அம்மனுக்கு சாத்தி உங்கள் பேரை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது மிகவும் நல்லது. அதுவும் ஆடி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதியோடு வந்திருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து தொடங்குவது அப்படின்றது மிகவும் நல்லது. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுற வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்தீங்க அப்படின்னா கைமேல வந்து பலன் கிடைக்கும். இத்தனை முறை தான் மஞ்சள் மாலை அம்மனுக்கு சாத்தணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களால் எப்போ முடியுமோ அப்போதெல்லாம் அம்மனுக்கு இந்த மஞ்சள் மாலை சாத்தி நீங்கள் வழிபாடு வந்து செய்யலாம். கண்டிப்பாக வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள், நல்லதே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறங்க. இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.